வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலய குரோதி வருட மகோற்சவ பெருந்திருவிழா ஆலய பிரதமர் சிவாச்சாரியார் கண்ணன் குருக்கள் தலைமையில் மற்றும் சிவாச்சாரியார்கள் தலைமையில் இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்தும் 17 தினங்கள் காலை மாலை உற்சவங்களாக மகோற்சவ பெருவிழா நடைபெறவுள்ளது. எதிர்வரும் 9 திகதி திங்கட்கிழமை குறுக்கட்டு விநாயகர் தரிசனமும், 10 திகதி செவ்வாய்க்கிழமை வெண்ணெய் திருவிழாவும், 11 திகதி புதன்கிழமை தூக்கில் திருவிழாவும், 12 திகதி வியாழக்கிழமை பாம்பு திருவிழாவும், 13 திகதி வெள்ளிக்கிழமை கம்சன் போர் திருவிழாவும், 14 திகதி சனிக்கிழமை வேட்டை திருவிழாவும், 15 திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியளவில் சப்பர திருவிழாவும், 16 திகதி திங்கட்கிழமை காலை 9:15 மணியளவில் தேர் திருவிழாவும், 17 திகதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியளவில் சமுத்திர தீர்த்த திருவிழாவும், மறுநாள் 18 திகதி புதன்கிழமை காலை கேணி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறும் என ஆலய அறங்காவலர் சபையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் புது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார கூட்டம் மல்லாவியில் நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் தமிழ் புது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவாஜிலிங்கம் மற்றும் முன்னாள் யாழ் மாநகர சபை மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன், முன்னாள் போராளிகள், மல்லாவி வர்த்தக சங்க பிரதிநிதிகள், தாயக செயலணி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் ஓவகை குருதி தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவமனையின் இரத்த வங்கி தெரிவித்துள்ளது. மாவட்ட மருத்துவமனையில் இரத்த வங்கியில் ஓ பாசிட்டிவ் மற்றும் ஓ மைனஸ் இரத்த வகைகளுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்றன. எனவே குருதி கொடை வழங்கும் அன்பர்கள் மாவட்ட மருத்துவமனையின் இரத்த வங்கியுடன் தொடர்பு கொண்டு தினமும் காலை 9 தொடக்கம் மாலை 4 வரை இரத்த தானம் செய்ய முடியும். அவசர அவசிய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்படுகின்றது என்றும் மருத்துவமனை இரத்த வங்கி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வு இன்று காலை கொழும்பு IDC ரத்னதீப ஹோட்டலில் இடம்பெறவுள்ளது. கொள்கை இலக்குகள் மற்றும் புதுமை திட்டம் என இந்த கொள்கை திட்டம் 2025 தொடக்கம் 2035 10 திட்டத்தை கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விஞ்ஞாபனத்தின் அசல் வடிவம் கடந்த 30 திகதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு தெலுங்கானாவில் 15 பேரும் ஆந்திராவில் 12 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சுமார் 1000 மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 100 மேற்பட்ட ரயில்வே சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானாவின் அடிலாபாத், நிஜாமாபாத், ராஜன்ன, சிறிசெல்லா, புவன்கிரி, விகாரபாத், சங்கரெட்டி முக்கிய பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளம் காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்குமாறு ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் குகி மற்றும் மேதி சமூகத்தினரிடையே கடந்த ஆண்டு தொடங்கிய மோதல்கள் இன்னும் முடிவடையாத நிலையில் குகி கிளர்ச்சி குழுவை சேர்ந்த சிலர் நேற்று மக்கள் அதிகமுள்ள இடத்தில் ட்ரோன்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தாக்குதல் நடத்தியவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் என போலீசார் கூறுவதோடு தாக்குதலில் காயத்துக்குள்ளான பெண்ணொருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயர் தொழில்நுட்பம் RPG ட்ரோன்களை குகை கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதேவேளை ஆயுதம் எதுவும் இல்லாத கிராம மக்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது துரதிருஷ்டவசமானது என மணிப்பூர் உள்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள்.
ஹமாஸ் அமைப்பினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு 6 பேரின் உடல்களை மீட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த உடல்களில் இஸ்ரேல் அமெரிக்க பிரஜையொருவரின் உடலும் காணப்படுவதாக தெரிவித்துள்ள இஸ்ரேலிய ராணுவம், தாங்கள் அவர்கள் இருந்த பகுதிக்கு செல்வதற்கு சற்று முன்னதாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட உடல்களில் கலிபோர்னியாவை சேர்ந்த ஹேர்ஸ் ஹோல்ட்பார்க் கோலின் என்பவரின் உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹேர்ஸ் ஹோல்ட்பார்க் கோலின் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7 தேதி நெவா இசை நிகழ்ச்சியில் இருந்து துப்பாக்கி முனையில் கடத்தி செல்லப்பட்டார். பணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் இணங்கி செல்ல வேண்டும் என இவரது பெற்றோர் அதிக அளவில் குரல் கொடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்ததுடன் சர்வதேச தலைவர்களையும் சந்தித்திருந்தனர். கடந்த மாதம் இடம்பெற்ற அமெரிக்க ஜனநாயக கட்சியின் மாநாட்டிலும் இவர்கள் உரையாற்றியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். சமீபத்தில் ஸ்வீடனில் நடைபெற்ற உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் சச்சித்ரா ஹர்சினி ஜெயகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 40 தொடக்கம் 44 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் அவர் அந்த திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை போலீசில் பணிபுரியும் சச்சித்ரா 5.24 மீட்டர் நீளம் தாண்டி இந்த பதக்கத்தை வென்றுள்ளார். இதேவேளை மாஸ்டர்ஸ் போட்டி கடந்த ஆகஸ்ட் 13 முதல் 25 தேதி வரை நடைபெற்ற நிலையில் இதில் 119 நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். குறித்த இப்போட்டியில் இலங்கையில் இருந்து 14 பேர் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.